ஹலோ கைஸ், வெல்கம் டு எலக்ட்ரிஷியன் இன்ஃபோ சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஹோட்டலில் ஒரு அலாரம் ஸ்விட்ச் எப்படி கனெக்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதாவது ஒரு காலிங் பெல் மாதிரி, அதாவது ஒரு ரூம்லேருந்து கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிக்குயர்மெண்ட் கேட்குறதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விட்ச் மாதிரி ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. அதோடைய ஒயரிங் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்குள்ளே வரீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். முதல்ல இந்த ஒயரிங்கோட யூசேஜ் பார்ப்போம். நார்மலாக பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட்லைன் மூலமாக பார்த்திங்கன்னா கால் பண்ணி சொல்லுவாங்க, அவங்களுக்கு என்ன தேவைப்படுமோ எங்களுக்கு எடுத்துகிட்டு வாங்கன்ற மாதிரி கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒர்க்கருக்கு வந்து சொல்லுவாங்க. ஆனால் இதுலேயும் இன்னொரு அட்வான்டேஜும் இருக்குது. அதாவது டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன தேவை டேரெக்டாக பேசிக்கலாம். பட் இங்கே இதோடைய இந்த ஒயரிங் கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரூம்லேருந்து கால் பண்ணுறாங்க. அதாவது ரூம்லேருந்து என்ன தேவையோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சிக்னல் வந்து கொடுக்குறாங்க. அதாவது ஒரு லேண்ட்லைன் கால் பண்ணாத டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிசப்ஷன்லேருந்து அங்கே பார்த்திங்கன்னா ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா நிறைய லைட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. அதில் ரூம் ஒன், ரூம் டூ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய லைட் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணி வச்சுருவாங்க. இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கஸ்டமருக்கு தேவையானது அந்த எந்த ரூம்லேருந்து அமுக்குறாங்களோ அந்த ரூமுக்கு தகுந்த மாதிரி அவங்க பார்த்திங்கன்னா ஒரு லைட் ஒன்று சீரியஸில் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது மூலிமா பார்த்திங்கன்னா ஒரு காலிங் பெல்லோட அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அதாவது இப்போ எந்த ரூம்லேருந்து இப்போ கிளிக் பண்ணுறாங்களோ, அதாவது ஒரு அலாரம் பெல்லில் கிளிக் பண்ணுறாங்களோ அந்த கிளிக் பண்ண சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட்டில் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். அந்த லைட்லேருந்து விசிபிள் லைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலாரம் பெல்லேருந்து பார்த்திங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி நம்மளுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்கிறது. இப்போது பல ரூம்லேருந்து உங்களுக்கு கூப்பிட்டுருக்காங்க, உங்களுக்கு என்ன தேவையோன்னு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு சொல்லி அனுப்பி பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ரிக்குயர்மெண்ட் தேவையோ அதை எடுத்துகிட்டு போய்ட்டு அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்படி தான் பார்த்திங்கன்னா இந்த ஒயரிங்கோடைய செயல்பாடு வந்து இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லேண்ட்லைன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. பட் இந்த ஓல்டன் டேஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒயரிங் தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு ரூமுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சுவிட்ச், அலாரம் பெல் சுவிட்ச் ஒன்று கனெக்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து பார்த்திங்கன்னா ரிசப்ஷன் வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த லைன் வந்து கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. இது மூலிமா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ரூம்லேருந்து நம்மளை கூப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லைவ்லி வந்து பார்த்திங்கன்னா விசிபிள் ஆகிடும். இது மூலிமா பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறவங்களை போய்ட்டு என்ன தேவையோ கஸ்டமருக்கு பார்த்திங்கன்னா கிளியராக சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஒயரிங்கோடைய அட்வான்டேஜ். இந்த ஒயரிங் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக சிம்பிள் கனெக்ஷன்ஸ் தான். பட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். பட் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிம்பிளாக அது ஒரு ஒயரிங் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் ஒயர் பார்த்திங்கன்னா சுவிச்சஸ்க்கு கனெக்ட் பண்ணிடுறோம். அதாவது அலாரம் சுவிட்சுக்கு பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிடுறோம். இதை பற்றி கிளியராக நான் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்ன வீடியோவில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். பார்த்திங்கன்னா ஃபேஸ் லைன் பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து மூணு ரூம் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துருக்கேன். ரூம் ஒன், ரூம் டூ, ரூம் த்ரீ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சுவிச் ஒன்று, சுவிச் டூ, சுவிச் த்ரீ அந்த பார்த்தீங்கன்னா நான் கனெக்ஷன் வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த சுவிட்சோடைய அவுட் புட் எடுத்துகிட்டு போய்ட்டு நான் லேம்ப் கனெக்ட் பண்ணுறேன். இப்போது அங்கே பக்கத்துலாம் பெல் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்ததுன்னா இப்போ சுவிட்சோடைய கனெக்ஷன்ஸ் நான் செகண்ட் ஹேண்ட் எடுத்துகிட்டு போய்ட்டு பார்த்திங்கன்னா லேம்ப்புக்கு ஹோல்டர் கனெக்ஷன் பண்ணிவிட்டு லேம்போடைய ஹோல்டர் இன்னொரு செகண்ட் ஹேண்ட் எடுத்துகிட்டு போய்ட்டு பார்த்திங்கன்னா நான் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பெல்லுக்கு வந்து டேரெக்டாக ஃபேஸ் கனெக்ஷன் வந்து நான் கொடுத்துட்றேன். அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா எல்லா சுவிச்சஸுமே சேம் அதே மாதிரி சீரியஸ் கனெக்ஷனில் பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட் பண்ணி கொடுத்துட்றோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி தான் பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கனெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டோம். அதுக்கடுத்து நம்ம நியூட்ரல் கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக எடுத்துகிட்டு போய்ட்டு அலாரம் பெல் கனெக்ஷனில் கொடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி தான் சுவிச்சஸ் ஒன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்த்திங்கன்னா அந்த சீரியஸ் கனெக்ஷன் வந்து ஷார்ட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போய்ட்டு அலாரம் பெல் கனெக்ஷன் கொடுத்துட்றோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூட்ரலில் ஒயர் எடுத்துகிட்டு போய்ட்டு டேரெக்டாக அந்த சுவிட்சோடைய அந்த அதாவது பெல்லோடைய கனெக்ஷன்ஸ்க்கு நம்ம கொடுத்துட்றோம். இப்போ பெல்லெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஒயர் வரும், ஒரு ஃபேஸ் ஒரு நியூட்ரல்ன்ற மாதிரி. இப்போ நம்ம சிக்னலுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெல் வந்து யூஸ் பண்ணுறோம். யார் கூப்பிட்றாங்கன்ற அந்த பெல்லில் அந்த சவுண்டுக்காக தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் கனெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்தோம்னா அதாவது இப்போ டேரெக்டாக சீரியஸ் கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேம்ப்பு ப்ளஸ்ஸு அந்த பெல்லு அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா லேம்ப்பு செகண்ட் சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா லேம்ப்பு அதே மாதிரி பண்ணால் பெல்லு இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா சீரியஸ் நம்ம சுவிட்சோடைய அவுட் போட்டு கொடுத்துடுறோம். இப்போது உங்களுக்கு இங்கே ஒரு டவுட் வரலாம், இதில் எப்படி நம்மளுக்கு லைட் ஏறுதுன்ட்டு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம பட்டன் நம்ம சுவிட்ச் அமுத்தும் போதே பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் கனெக்ஷன்ஸ் வந்து போவோம். இப்போ அந்த ஃபேஸோடைய அது நியூட்ரலைஸ் ஆகிறதுக்கு அதாவது ஒரு கம்ப்ளீட் க்ளோஸ்ட் பாத் ஆகிறதுக்கு தான் பார்த்திங்கன்னா நியூட்ரல் கனெக்ஷன்ஸ். இதை பற்றி நான் இதுக்கு முன்னே வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதாவது நியூட்ரல் ஒயர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்படி எரியுது பார்த்திங்கன்னா கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்க்காத டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், ஒரு வாட் செக் பண்ணி பாருங்கள். அந்த ப்ராசஸ் மூலிமா தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா சீரியஸில் கனெக்ட் பண்ணாலையும் நம்மளுக்கு கிளியராக வந்து பார்த்திங்கன்னா அது ஒர்க் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரூமுமே ப்ராப்பராக கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சுவிச்சஸ் கொடுத்து எல்லாமே அந்த ரிசப்ஷனில் ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விசிபிள் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒயரிங் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்படி தான் பார்த்திங்கன்னா இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல்ன்றது ஒர்க் ஆகுது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் சில டவுட் இருக்கும், இது எப்படி நம்மளுக்கு ஒர்க் ஆகுதுன்ட்டு. பட் என்னென்னா இதுதான் சிம்பிள் ப்ராசஸ். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிக்னல் வந்து அதாவது ஒரு சுவிட்சை ஆன் பண்ணுறாங்கன்னா அந்த சுவிட்சோடைய அவுட் வர்ற கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா லைட்டுக்கு போய் லைட்லேருந்து நம்மளுக்கு அலாரம் பெல்லுக்கும் வந்துடுது. இப்படி தான் பார்த்திங்கன்னா இது ஒர்க் ஆகுது. இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எலக்ட்ரிஷியன் இன்ஃபோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.